ஆ இல்லை இடமா இடமா போங்க இடமா போங்க இடமா போ இடமா போ இடமா போ துடிப்பாக இருக்கான். வணக்கம் மக்களே, உங்கள் செருதல் மீனவன். இப்போ நான் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஆத்துட்டே தான் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி, ப்ரோ குளத்தில் மீன் நிறையா இருக்குது, வந்து பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கடலில் யூஸ் பண்ணுற இழுவ வலை, இது வந்து வலை பார்க்குறதுக்கு இப்படி சுருட்டி இருக்குது. இதை நீட்டினா ஒரு ஒரு எப்படி ஒரு 200 மீட்டர் 100 மீட்ரு பெரிய வலை தான் இந்த வலை. இப்போ இந்த வலையை எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி அந்த மீன் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவில் ஏதாவது குறை நிறைய இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ எப்படி போகிறோன்னு பார்ப்போம். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக நம்ம வந்துட்டோம். நம்ம வந்த மீன் பிடிக்க போகிற குளம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் தான். இப்போ இந்த குளத்தில் தான் மீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு. இப்போ இந்த குளத்தில் எப்படி வலை போடுறோம், வலையை எப்படி இழுக்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வலையை எடுத்துகிட்டு போவோம். இப்படி அந்த பக்கம் போகணுமா? அதில் இப்போ பார்த்தீங்கன்னா, வலையை வந்து அங்கே எடுத்துகிட்டு போனோம். ஆனால் அங்கேருந்து காடாக இருக்கவும் போக முடியல. அதனால் இப்போ நம்ம இந்த குளத்தில் படிக்கட்டில் குளிப்பாங்கள்ல, அதே இடத்துல வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கயிறை போட்டு தான் இழுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. இந்தா ஏய் அப்படியே அங்கிருந்து இதாக இதை விட்டு எடு, இல்லைன்னா நீஞ்சு வந்து தான் எடுத்தா ஆகணும். வழியே இல்லை, யாராவது ஒரு ஆள் தண்ணியில் நீஞ்சு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பிரகாஷ் ப்ரோ, அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இப்போ வந்து கைத்து எடுத்துட்டோன்னா இப்போ வலையை எப்படி விடுவோன்னு பாருங்க. தம்பி நீ அங்கே போறியா? அங்கே போய் அந்த கைத்து எடுத்து ரெண்டு பேருக்கு பிடிங்க. இந்த இடமா வேணா? தம்பி இன்னும் நல்ல இடமாவா? நீ என்ன இடமா போ? வலை பண்ணிட்டு விடு, விடு லைட்டா விடான், கொஞ்ச நேரம் விடு. ஆ இப்ப அப்படியே பொறுமையா அப்படியே இழுத்துட்டு வாங்க. நீ இழுத்துட்டு வா தம்பி, இழுத்துட்டு வா. மீன் பாய மாட்டுதா? ஆமா கேக்கு, மீன் பாய போகுது. வந்துட்டே இருங்க அப்படியே. ஆ அப்படியே கலப்பு, குண்டை மட்டும் குண்டை மட்டும் அப்படியே கலப்பு. ஏ அந்த பக்கம் கட்டையும் தாண்ட விடு, அப்படியே கிளப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும். கட் பண்ணிக்க. ஆ அப்படியே இப்போ மடி அப்படியே செட்டாக அப்படி தூக்குங்க பாப்பான். அப்படியே ரெண்டு வேலையும் பிடிச்சிட்டு அடிக்கிட்டு அப்படி தூக்க. மீனே ஏறலாம் என்னன்னு தெரியல. தூக்கிட்டு தூக்கிட்டு வா, அப்படியே அடிக்கிட்டு தூக்கிட்டு வா. அப்படியே அந்த அங்கனே கீழே போடுறா, கீழே போட்டு அடிக்கிட்டு வாடா. அடுக்கு 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 அடிக்க தூக்கு பாப்பான். பல்லு கட்டுறான் கூட வச்சா எத்தனை சில பேர் இருந்துச்சியா? ஹேய் எத்தனை இருக்கியா?
மூணு தானா? இதுதான் ஸ்லேப்பி மீன். மொத்தமாவே நாலு மீன் தான் வந்திருக்கு. இப்போ மறாவது போடுவல, ஒரு போடு வச்சோம் நாலே நாலு ஸ்லேப்பி மீன். இப்போ மறுபாடு வச்சு பார்க்க போகிறோம். இந்த பய கூட்டிட்டு வந்து நினைக்கிறான் பாருங்க, இந்த பிரகாஷ் பய தான் இவன் கூட்டிட்டு வந்து தான் கடைசியில் மீனே இல்லை குளத்தில். நான் நினச்சி வந்தது பெரிய பெரிய மீன்லாம் இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொடுவோ மீன். கொடுவோ மீன் மேய ஒன்று கொண்டு கூடாது. கொஞ்சம் துடிப்பாக இருக்கான் இந்த பாடு. ரெண்டு ஸ்லேப்பி ரெண்டு குட்டி. ஆமாம் ஆமாம் இதன் லோடு. உன்னை விடுறேன் இரு இங்கே போ. ஆமாம் என்ன மறுபாடா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடு இழுத்தோம். ஃபஸ்ட்டு பாடு நாலு ஸ்லேப்பி மீன், இந்த பாடு ஒரு கொடுவா மீன் வந்துச்சு. அதனால் இப்போ ஃபாஸ்ட்டாக இழுத்து பார்க்க போகிறோம். இப்போ மூணாவது பாடு இந்த பாடோட வீட்டுக்கு தான் இழுத்து இழுக்க எடுக்கவாண்ணா. இருண்ணா இங்க வர வச்சுக்கிறேன். பட ஒரு போட பொறுத்து பொறுத்து இருக்குண்ணா, குண்டு மாட்டிட்டு இருக்குண்ணா கட்டையில. ஆ இப்ப தொலைஞ்சிருச்சு. ஓகேவா? இழுக்கிறியாப்பா தம்பி இந்த கயத்தை கயத்தில். ஆ இழு, இடமா இடமா போங்க, இடமா போங்க, இடமா போ, இடமா போ, இடமா போ, இடமா போ, இடமா போ. அப்படி போ பிரகாஷ், போ நீ, போ நீ, போ அப்படி போடா, வேமா போடா, வேமா போடா, போடா வேமா. இப்படி இழுத்துரு, இழுத்துரு அப்படி கோரமழுத்து விடு, இப்படி படிச்சிடு. ஏ ஓடு வேமா, இழு வேமா, இழுத்துரு போடா. கடத்துல நானும் நடந்துருவேன் போல.
அப்படியே போயிட்டு ஆனா வழுக்குதுங்க. இந்த பாடு ஒண்ணுமே இல்ல, போதுமா? மாசத்துல போயிடுச்சா? எதாட்டியா தானே போடு. மக்களே, ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு மீன் கூட இல்லை, வெறும் ஆமை தான் வந்துச்சு. இப்போ வலையை சுத்தம் பண்ணி எடுத்து வீட்டுக்கு போக வேண்டியதான். இவன் தான் கூப்பிட்டுருந்தது, ஒரு முறையை பாருங்க. இவன் தான் கூப்பிட்டுருந்தது, வந்து கூப்பிட்டுருந்தான். மீன் நிறையா இருக்குன்னு கூப்பிட்டுருந்தான், கடைசியில் ஒரு மீன் கூட இல்லை. வந்ததுக்கு மலையில் நனைஞ்சி தண்ணியில் உழுந்ததே தான் தண்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.